காதல் திருமணம் செய்த இளம்பெண்ணை காதலனின் உறவினர்கள் நிர்வாணமாக்கி உயிருடன் எரித்து கொன்ற சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியா அருகே வைபரேஸ்வரா பகுதியைச் சேர்ந்த ஷில்பா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான அபிஜித் என்பவரை காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அபிஜித்தின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் அபிஜித்தின் சித்தப்பா புட்டசாமி என்பவரும் அவரது மனைவி பிரமிளாவும் காதல் ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்தனர். ஒரு மாதத்திற்கு பின்னர் அதே பகுதியில் வாடகை வீட்டில் காதல் ஜோடிகள் குடியேறியதாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வேலைக்காக சென்றிருந்த அபிஜித் வீட்டில் தனியாக இருந்த ஷில்பாவை கோவிலுக்கு சென்று வரலாம் என்று புட்டசாமியும் அவரது மனைவியும் அழைத்து சென்றதாக தெரிகிறது. கோவிலுக்கு சென்றுவிட்டு மைசூருக்கு திரும்பிய போது கண்ணகள்ளி கிராமம் அருகே காரை நிறுத்திய பின்னர் ஷில்பாவின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிய ஷில்பா காரில் இருந்து இறங்கி ஓடியதாக தெரிகிறது. அவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் ஷில்பாவை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்துள்ளனர். பூட்டசாமியும் அவரது மனைவியும் சேர்ந்து ஷில்பாவின் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். உடலில் தீக்காயம் அடைந்த ஷில்பாவை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் பிரமிளாவை கைது செய்தனர். தலைமறைவான அவரது கணவர் புட்டசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர்.